கொரோனா தொற்று நோய் அனைத்தையும் மூடியதற்கான உலக கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றிருக்கின்றது. எதையும் திறக்க விடாமல் விடாப்படியாக இருந்தது. அதற்கே இப்பொழுது தளர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. பல தளர்வுகள் தாண்டி அனைத்தையும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கொரோனா அன்பை கூட லாக்டவுனுக்கு இட்டு சென்றது. பூட்டப்பட்ட கதவுகள் போன்று நமது மனதையும் பூட்டியது. இதுதான் லாக்டவுன் அன்பு. இந்த லாக்டவுன் அன்புக்கு தளர்வு அளிக்க இன்றைய ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிறு நம் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றது. கிறிஸ்தவில் பிரியமானவர்களே, உலகத்தில் வாழ்க்கையில் இரண்டு முக்கிய அன்புகள் தான் பெரியதும் உயர்ந்ததும் சிறந்ததாக இருக்கின்றது. இறையன்பு மற்றும் பிறரன்பு. இவைகளில்தான் நமது வாழ்க்கை அடங்கியிருக்கின்றது. ஆனால் இந்த இரண்டு அன்பும் லாக்டவுனில் மூழ்கி இருக்கின்றது. இந்த கொரோனா நேரத்தில் இன்னும் தெள்ள தெளிவாக அது காணப்பட்டது. நமது அன்பு இறைவனிடத்திலும் பிறரிடத்திலும் சற்றே புறக்கணிக்கப்பட்டது. அவற்றை மீண்டும் எழுப்ப வேண்டும். கொரோனா இல்லை என்றால் கூட நம் உலக வாழ்க்கை அன்பை உதறி தள்ளிதான் வாழ்ந்தது. உலக சார்ந்த கவர்ச்சி வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தது. இன்றைய வாசகங்கள் கூட குறிப்பாக நற்செய்தியில் மீண்டுமாக சோதிக்கப்பட்ட கேள்வியில் இயேசு அவர்களை மெய் சிலிக்க வைக்கின்றார். நமக்கு சட்டங்கள் தெரியும் என்பதையும் கேள்வி கேட்டவர்கள் அந்த சட்டத்தை தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இறைவன் இயேசு இறைவனுக்கும் பிறருக்கும் அன்பு செய்வதுதான் திருச்சட்டம். வேறு ஒன்றும் அதற்கு ஈடாக இல்லை. ஆனால் இவைகள்தான் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. லாக்டவுன் இறையன்பு. இன்றைய உலகில் இறைவனுக்கு பயப்படுகிற வர்க்கம் தேய்ந்து போகின்றது. இறைவன் மீது உள்ள அன்பும் பயமும் நம்பிக்கையும் மற்றும் இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனை மறந்து வாழ்ந்து வருகின்றது. எத்தனை பேர் நம்மில் ஜபம் செய்கின்றோம், ஆலயத்திற்கு செல்கின்றோம். நமது பிள்ளைகள் இறைவனை ஒரு பொருட்டாக கருதாமல் நாமும் கூட வேலை சுமையை காரணம் காட்டி இறைவனை ஒதுக்கிவிடுகின்றோம். இறைவன் மீது உள்ள தாக்கம் அன்பு குறைந்து வருகிறது. ஆனால் இறைவன் அன்பு மாறாமல் எப்பொழுது அவரிடம் நாம் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். திருப்பாடல் 122:1 வசனத்தில் ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்ட பொழுது அகமகிழ்ந்தேன் என்று கூறுவதெல்லாம் அந்த காலம். இறைவாக்கினர்கள் வாருங்கள் ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்று ஒவ்வொரு முறையும் எடுத்துரைக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான் இறைமகன் இயேசு மனம் திரும்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுதும் ஒன்றும் நடக்கவில்லை. நாமும் நம் முன்னோர்கள் போன்று ஆண்டவரை அன்பு செய்யாமல் அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இன்று உன் இதயத்தோடும் உன் முழு மனதோடும் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பை விடுகின்றார். நம்மில் பல ஆண்டவரை நேசிக்கின்றோம். ஆனால் இன்னும் அதிகமாக நேசிக்க, முழுமையாக நேசிக்க இறைவன் அழைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் இறைவனை உணராமல் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் அழைத்து அவரை அன்பு செய்ய நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக லாக்டவுன் பிறரன்பு. கொரோனா ஆதிக்கத்தில் நாம் பிறரிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டோம். நமது வீடுகள் பூட்டப்பட்டிருந்தது, நமது மனமும் கூட பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு வகை அன்பு இருந்தது, தன் அன்பு, தன்னை சார்ந்த அன்பு. ஆனால் இறைவன் விரும்புவது என்ன? பிறரன்பு. பிறரன்பு என்பது இயேசு கூறுவது போன்று லூக்கானர் செய்தி 6:32 வசனத்தில் உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன என்று அன்பு விரிவாக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். நான், என் வாழ்வு, என் குடும்பம் இவற்றை தாண்டி எனது அன்பானது வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் நாம் வளர்கின்றோமா?
இன்றைய சமுதாயத்தில் ஏற்படுகின்ற சீர்கேடுகள், கொலைகள், கற்பழிப்புகள், லஞ்ச ஒழிப்பு, திருட்டு, இன்னும் பல இடையூறுகள் நாம் பிறரை உண்மையாக நேசிக்கவில்லை என்பதை காட்டுகின்றது. நம்மை நேசிப்பதை போன்று பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும். என்னை நேசித்தால் நான் பிறரை மதிப்பேன். பிறரும் என்னை போன்று இறைவனின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்று நான் நம்புவேன். ஆகவே பிறரை அன்பு செய்ய வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் அந்நியர்களை, விதவைகளை, அனாதைகளை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கினர் எச்சரிக்கை விடுகின்றார். இச்சிறியோரில் எவராகிலும் நீங்கள் தீங்கு இழைத்தால் உங்கள் கழுத்தில் கெந்திரைக்கலை கட்டி கடலில் போடப்படுவீர்கள் என்று மத்திய நற்செய்தியில் 18:6 ஏற்கனவே இயேசு மொழிந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, வாழ்க்கைக்கு அன்பு முக்கியம். அதிலும் அன்பு செய்ய மனிதர்கள் முக்கியம். அதிலும் நாம் அவர்களுக்கு உண்மையாக முழு மனதுடன் அன்பு செய்ய வேண்டும். அன்பு கிடைக்காத எத்தனை நபர்கள் இவ்வுலகில் கஷ்டப்படுகிறார்கள், கவலைக்கு உள்ளாகிறார்கள், அன்பை தொலைத்து தீய வழிகளில் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இவ்வுலகின் மீதுள்ள அன்பினாலும் நம் அனைவர் மீதுள்ள அன்பினாலும் இறைவன் இந்த உலகை படைக்கின்றார், தம் மகனையே தியாகம் செய்கின்றார். நாம் ஆண்டவரை போன்று எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். அதே வேளையில் இறைவனையும் அன்பு செய்ய வேண்டும். இறைவனையும் பிறரையும் அன்பு செய்வதை தவிர வேறு விருப்பங்கள், ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்லவே இல்லை. லாக்டவுன் ஆன அன்பிற்கு நற்கருணைதான் ஒரு திறவுகோல். அதை மகிழ்ச்சியுடன் நாம் கொண்டாட வேண்டும். அந்த நற்கருணை வழியாக வரும் அன்பை இறைவனுக்கும் அயலாருக்கும் நாம் பகிர வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கின்ற அன்பு வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். சிறியதாக இருந்தாலும் கூட பயன்படுத்துவோம். அன்பை விதைத்திடுவோம். எவரையும் ஒதுக்காமல், வெறுக்காமல் அனைவரையும் அன்பு செய்வோம். அப்பொழுதுதான் லாக்டவுன் ஆன அன்பிற்கு தளர்வு கிடைக்கும். ஆகவே மூடப்பட்ட அன்பிற்கு வாழ்க்கையை அளிப்போம். இந்த வாரம் முழுவதும் அன்பின் வாரமாக நினைத்து அன்பையே நாம் நினைத்து வாழ முற்படுவோம். அந்த ஒரு கருத்திற்காக, அந்த ஒரு மகிமைக்காக, அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம்.